ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பேச போகிற ஒரு அழகான தலைப்பு, நிறைவான ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற முடியும். வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:25-26 வசனங்கள். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இந்த சேனல் மூலமா நிறைய செய்திகள் கொடுக்கிறோம். ஆனாலும் இந்த தேவ செய்திகளை பார்க்குற ஜனங்க நிறைய பேர் கீழே கமெண்ட்ல கொடுக்குறீங்க, நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்கள் குடும்பத்தார் கஷ்டப்படுறாங்க, எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, சரீரத்தில் பலவீனம், கடன் பிரச்சனை, போராட்டம். அநேகர் உங்களுடைய வேதனைகளை ஜெபக்குறிப்புகளாக கொடுக்குறீங்க. கர்த்தருடைய குணாதிசயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் ஒருவரை ஆசீர்வதிச்சு ஒருவரை ஆசீர்வதிக்காமல் இருக்கிற தேவன் இல்லை. அவர் எல்லாரையுமே ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். அவருடைய இருதயம் என்ன? அவர் யாரை ஆசீர்வதிப்பார்? அவர் ஆசீர்வதிக்கணும்னா என்ன குண நலன்கள் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், அதற்கு ஒத்து ஒரு பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 நீங்கள் வாசிங்கன்னா, முதலாவது வசனத்திலேருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கெனேசரேத்து அப்படிங்கிற கடற்கரையில் நிற்பார். இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவர்கிட்ட திரளான ஜனங்க அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்படி ஆவலாக அவர்கிட்ட வருவாங்க. அப்போ அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைத்து அதற்கு ஒரு இடம் தேவை. கடற்கரையை பார்க்குறாரு, 2 படகுகள் நிற்குது. அந்த 2 படகுகளை ஒரு படகை ஆழத்துக்கு கொஞ்சம் தள்ளிட்டு போய் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஏறி நின்று அந்த இடத்துல இருந்து திரளான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ அந்த படகை அவர் பார்க்குறாரு, ஆவியில் உணர்றார். பேதுருகிட்ட கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போப்பா. ஆழத்தில் தள்ளிட்டு போனதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, சீமோன் பேதுருவை பார்த்து, இப்போ நீ இந்த பக்கம் வலை போட. அப்போ பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, விடிய விடிய நாங்கள் வலை போட்டோம், ஒரு மீன் கூட எங்களுக்கு அகப்படலை, ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி நான் போடுறேன். வாசிக்கலாமே, லூக்காவின் புஸ்தகம் 5:5 அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இந்த பேதுரு இப்போதான் புதுசாக மீன் பிடிக்கிற தொழிலுக்கு வந்தாரானா? இல்லைங்க, இவங்கெல்லாம் பாரம்பரியமாக மீன் பிடிக்கிற தொழிலை சேர்ந்தவர்கள். அவங்க தாத்தா பிடிச்சிருக்கலாம், அப்பா பிடிச்சிருக்கலாம், இவர் பிடிக்கிறாரு. அதனால் ஒரு குறிப்பிட்ட வகையான மீன்கள் கடலில் எந்த சீசனில் எங்கே வலை போட்டால் மீன் வருங்கிறது மீனவர்களுக்கு நன்றாக தெரியும். அவங்க விடிய விடிய வலை போடுறாங்க, ஒரு மீன் கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே, இப்போ நீ வலை போடு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, உங்கள் வார்த்தையின்படி நான் போடுறேன். வலை போடுறாங்க. நடந்தது என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். விடிய விடிய வலை போடுறாங்க, மீன் இல்லை. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வலை போடுங்கன்னு. பேதுரு சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாதா, நான் பாரம்பரியமாக மீன் பிடிச்சிட்டு வரேன், எனக்கு தெரியாதா, நீங்கள் எனக்கு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி. இதற்கும் இந்த தொழிலுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, இந்த தொழிலை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ் படிஞ்ச உடனே வலை கிழியத்தக்கதாக மீன்களை பிடிக்கிறாங்க. அடுத்த வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இது எப்படி சாத்தியம்? தேவஜனமே, இதுக்கு முன்னாடி பகுதியை வாசித்தோம். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்படி சீமோன் பேதுரு தன்னுடைய படவை அவருக்கு கொடுத்திருந்தார். அதன் நிமித்தமாக கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய படவுகளை 2 படவுகளை நிரப்பினார். தேவஜனமே, முன்னாடி வசனம் வாசித்தோம், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். தேவஜனமே, ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. ஒரு ஆத்துமா மனம் திரும்பும் பொழுது ஆண்டவருடைய பார்வையில் அது இந்த உலகத்தை விட விலையேற பெற்றது. ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாக இருக்கிறத
கொள்ளையாடின பொருளா எண்ணாம தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துல வந்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதான் தேவனுடைய பிரதான நோக்கம், பிரதான சித்தம். இதற்காக யாரெல்லாம் இந்த உலகத்துல பிரயாசப்படுறாங்களோ நிச்சயமாகவே தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாகவோ, அல்லது உங்களுடைய வீட்டில் ஒரு இடத்தவோ, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் சொல்வதற்காக ஒரு குறிப்பிட்ட சில நேரங்களவோ நீங்கள் ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்க. நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது அது ராஜாதி ராஜாவுடைய கையில் விதைக்கிறீங்க. உங்கள் நேரமாக இருக்கலாம், உங்கள் தளந்தாக இருக்கலாம், உங்கள் பொருளாக இருக்கலாம், அல்லது எதுவே வேணா இருக்கலாம், நீங்கள் ஆண்டவருடைய கையில் கொடுக்கும் பொழுது அதை வாங்குகிற தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. தேவன் ஒருவரிடத்திலும் எதையுமே இலவசமாக அவர் வாங்குறதே இல்லை. உங்கள் கையிலிருந்து வாங்குகிற அவர் திருப்பி அதை ஆசீர்வதித்து உங்களை நிரம்பத்தக்கதாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை. ஆண்டவருடைய வசனத்தை தேடி வாசிங்க. தேவன் உங்ககிட்ட எதை எதிர்பார்க்கிறார்? இந்த இடத்துல வாசித்தோம், அவர் படவுல பிரசங்கம் பண்ண போகும்பொழுது பேதுரு அந்த வலைகளை அலசி கொண்டிருப்பாங்க. ஒவ்வொரு மீனவனுமே மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வலைகளை பழுது பார்ப்பாங்க. சரியா இருக்குதா, அந்த வலையில மீன் நிற்குமா, ஏதாவது ஓட்டை இருக்குதாங்கிறத பார்ப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எதனால என்னுடைய வீட்டில் தங்கலை? தேவன் எங்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அதை உங்கள் வாழ்க்கையில் சீர்படுத்துங்க. உங்களால் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏழு ஜனங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவோ உடையோ உங்களால் முடிஞ்சதை கொடுத்து கிறிஸ்துவோடைய அன்பை, கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை நீங்கள் கொண்டு போய் பாருங்க. தேவன் எப்படி பேதுருடைய படவை பரிபூர்ணமாக நிரப்பினாரோ உங்களுடைய வாழ்க்கையும் தேவைகளையும் நிச்சயமாகவே நிரப்புவார். இஸ்ரவேல் தேசத்தில் ரெண்டு கடல் இருக்குங்க. ஒரு கடல் சவக்கடல். இந்த சவக்கடல் பார்த்தீங்கன்னா தங்கிட்ட தண்ணியை வாங்கி கொள்ளும், ஆனால் அந்த தண்ணியை திருப்பி ஆறுகளுக்கு, அதோடைய கிளை வாய்க்கால்களுக்கு கொடுக்கறதே இல்லை. அதனால் அது உப்பு மிகுதியாகி எந்த உயிரினுமே அந்த சவக்கடலில் வாழுவதற்கு தகுதியற்ற கடலாய், இன்றைக்கி உயிரற்ற கடலாக இருக்கு. அதே இஸ்ரேல் தேசத்தில் கலிலேயா கடலும் இருக்குது. பரிசுத்த வேதாந்தத்தில் இந்த கலிலேயா கடலை சுற்றி தான் இயேசு கிறிஸ்து அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருப்பார், ஊழியம் செய்திருப்பார். இந்த கலிலேயா கடல் எவ்வளவுக்கு எவ்வளவாக வாங்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவாக கொடுக்கறதுனால இதோடைய தண்ணீர் தித்திப்பாக இருக்கும். இதில் அநேகம் உயிரினங்கள் வாழுது. இந்த தண்ணி அந்த இஸ்ரேலுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குது. தேவஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம், உங்களால் என்னெல்லாம் முடியுமோ ஜெபிக்கலாம். நீங்கள் செய்து பாருங்கள், தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உற்சாகமாய் கொடுக்கிற வண்ணத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவஜனமே, ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்குற ஒவ்வொன்றும் சந்தோஷமாக கொடுங்க. ராஜாதி ராஜாவுடைய கையில் கொடுக்குறோன்னு நினச்சி கொடுங்க. வாங்குகிற தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். கண்களை மூட ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, வசனம் பொய் சொல்லுகிறதில்லையப்பா. வானம் பூமி ஒளிஞ்சு போகலாம், உங்கள் வார்த்தை ஒளிஞ்சு போகாது. உங்களுடைய வார்த்தைகள் சத்தியம், அது நித்தியம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்குறன்னாங்க ஆண்டவரே. இது ஏதோ ஒரு கதையை போல கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. இந்த வார்த்தையின்படி வாழுவதற்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நிரப்பவே நிரப்புகிறீர். பேதுருடைய படவுகள் எப்படி நிரம்பிச்சோ அதே போல் எங்களுடைய வாழ்க்கையும் நிரப்புவீங்கப்பா. பேதுரு செய்தது அன்றைக்கி ஒன்றே ஒன்று தான், தன்னுடைய படவை இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படியாய் கொடுத்தார். அவருடைய படகு நிரம்பிச்சு. எங்களுடைய தாளந்துகளை ஆண்டவரே, எங்களுடைய பிரயாசங்களை, தேவனுக்காக எதை கொடுத்தாலும் அதை தேவன் இலவசமாய் வாங்குகிறவர் அல்ல. வாங்குகிற நீர் பல மடங்காய் திருப்பி கொடுக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கை நிரம்புகிற அளவுக்கு, எங்கள் குடும்பம் எங்கள் தேவைகள் சந்திக்கிற அளவுக்கு நிறைவாய் கொடுக்கிறீரப்பா. ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படாதா அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படி உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பரிபூரணப்படட்டும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, இந்த செய்தியை பார்க்குற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.